வணக்கம். என்னோடய பெயர் கேதாட்சாயினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு என்னென்னா நல்ல ராஜா. இதை எழுதியவர் ஆழவல்லி அப்பா. ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம். அவருக்கு தன்னோட மக்கள் மேலே ரொம்ப பாசமாக, மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவர் ஆர்வமாக இருந்தாராம். மக்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு நாள் நடைப்பயணம் கிளம்பினாராம். குதிரை கூட இல்லாமல் வெறுங்காலோட மக்களோடு மக்களாக நடந்து போனாராம். போகிற வழியெல்லாம் மக்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். எல்லா ஊர் மக்களும், ராஜா உங்களோட ஆட்சியில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட ராஜா, அவர் மனசில் ஒரு சின்ன சங்கடம் வந்துச்சான். அது என்னன்னு பார்த்தா அவரோட கால் நடந்து நடந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சான். அடடா, நம்ம கால் வலிக்குதே, இதே மாதிரி தானே ஊர் மக்களோட காலும் வலிக்குமேன்னு நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாராம். மறுநாள் அமைச்சரவையை கூப்பிட்டு, நம்ம நாட்டு சாலையெல்லாம் மண்ணும் கல்லுமாக இருக்குது, நடக்கிற நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் கால் வலிக்கும்னு சொன்னாராம். அதனால் நாட்டு சாலைகள் எல்லாத்தையும் தோளாலான பாய் போட்டு மூடணும்னு சொன்னாராம். இதை கேட்ட மந்திரிகள் எல்லாரும் அதிர்ச்சியானாங்களாம். அரசு சொல்கிற மாதிரி தோல் பாய் போட்டால் அரசு கஜானாவே காலியாயிடுமே அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போது ஒரு வயசான மந்திரிகிட்ட வந்து, உங்கள் கால் நடக்கும்போது வலிச்சிச்சின்னா ஏன் சாலை முழுவதும் பாய் விரிக்கணும், சின்ன தோல் துணியால் உங்கள் காலை மூடுனாலே போதுமே அப்படின்னு சொன்னாராம். அடடா, அவசரப்பட்டு இப்படி ஒரு திட்டம் போட்டு மக்களோட வரிப்பணத்தை வீணாக்க பார்த்தோமேன்னு அரசர் யோசிச்சாராம். எல்லா மக்களுக்கும் தோல் செருப்பு கொடுக்க அவர் திட்டமிட்டாராம். நீதி, உலகத்தையே மாற்றணும்னு நினைக்காம முதல்ல நாம் மாற வேண்டும்.